அந்த விஷத்தை பூரா எடுத்துட்டு மருந்தை கொண்டு வந்து கரெக்டா கொடுக்குறாப்ல மக்களுக்கு. அதனால என்ன சொல்ல வராப்ல, மூலிகை வந்து எந்த மூலிகையும் டக்குன்னு அதிகமாக சாப்பிடக்கூடாது, சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் என்பது ஏற்படும். ஆக என்னால் இந்த மாதிரி வைத்தியர் இந்த மூலிகை சூப்பு இதெல்லாம் சாப்பிட்டா அவங்க சுத்தி பண்ணி கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்றத சொல்ல வர. இப்போ வந்து நான் கொடுக்குறேன் அவருக்கு, அண்ணனுக்கு. ஆக்சுவலாக என்கிட்ட எல்லா சூப்பு தீர்ந்துச்சு, இப்போ முருங்கை மட்டும்தான் இருக்கு. நான் முருங்கை உங்களுக்கு கையில் கொடுக்குறேன். வாங்க சார், இருங்கண்ணே இருங்கண்ணே. இது வந்து முருங்கை சூப்பு வந்து கொடுத்துருக்காப்புல, எப்படி இருக்குன்ற பார்ப்போம். குடிச்சு பாருங்க, பரவாயில்ல. அந்த முருங்கை வாடை வருது, அந்த டேஸ்ட் வந்து இந்த முருங்கை சூப்புன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கு. இது வந்து என்னண்ணே பொடியாண்ணே, மதுரைக்கில இருந்து ஏதோ பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்து கலக்கி விடுறாங்கல்ல. என்னோட ஊர் அலங்கநல்லூர்னு சொல்லிட்டேன். ஆமா ஆமா, என்னை சுத்தி இருக்கிறது ஃபுல்லா மூலிகை தோட்டம், ஃபுல்லா மலை தான், தோட்டம் தான், காடுகள் தான். என்கிட்ட வந்து நான் டெமோவே காமிப்பேன். ஆமா பரவாயில்ல, நல்லா சொல்றாப்புல. நீங்க வந்து எங்கேயும் போனா என்கிட்ட இந்த மூலி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் அந்த டெமோவை கொடுத்துருவேன் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு மூலியை தேவைப்பட்டா ரேஸ் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய சூப்பு கடையில அண்ணன் பேர் என்ன பேர்? ஜெயராமன். ஜெயராமன் அண்ணன் இருக்காப்புல. இத வந்து எனக்கு எனக்கு அடமொழி வந்து சூப்புன்னு கூப்பிடுவாங்க. கத்தால ஜெயராமும் சூப்பு ஜெயராமன். அடமொழி என்னோட அடமொழி. அதனால நீங்கள் உங்களுக்கு ஒரு மூலிகை தேவைப்பட்டால் நீங்களாக எதுவும் செஞ்சிடாதீங்க, அவட்ட வந்து கேளுங்க, உங்களுக்கு ஃப்ரீ தான். எல்லா விதத்துக்கும் இந்த பேர் கிடைக்க வந்து ரொம்ப கஷ்டம், ஆனால் எனக்கு கிடச்சிருக்கு அவ்வளோதான். ஆமாம், இவர் வந்து அவங்க வீட்டிலருந்து அது பக்கத்தில் முடியும் கொண்டு வந்து உங்களுக்கு தருவாப்பில. நன்றிங்க.